கர்த்தரின் செய்கைகள் மனிதனுடைய பெருமைகளை ஒழிய பண்ணும். மனுஷன் பெருமை உடையவன் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. சிறுமைப்படுத்தப்படும் பொழுது அவனுடைய பெருமைகள் அழிந்து காணப்படும். அவன் ஆசீர்வதிக்கப்படும் போது, உயர்த்தப்படும் பொழுது, அவன் விரும்புகிறவைகள் அவனுக்கு கிடைக்கும் பொழுது அவனுக்குள் பெருமை வந்து எழும்புகிறது. அது இயற்கை. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்டதான ஒரு ஆத்மா தான், அந்த விழுந்ததான ஆத்மா அல்லது ஜென்மஸ்பாவம் என்று சொல்லப்படுகிற காரியத்திலிருந்து மனுஷனுக்கு உண்டாகிற காரியம். அப்போ இந்த பெருமை என்ற விஷயத்தில் மிக மிக ஜாக்கிரதையாய் காணப்படும் வேண்டும் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய செயல்கள், செய்கைகள் அல்லது ஈவன் அவருடைய வார்த்தைகள் கூட என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மனுஷனுடைய பெருமையை அது ஒழிய பண்ணும். 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 3-10 இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். யார் தெரியுமா இந்த வார்த்தைகளை பேசுறா? அன்னாள் என்கிறதான சாமுவேலினுடைய தாயார், அவருடைய பேர் அன்னாள். அவள் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். தீர்க்க தரிசனமாகவும் ஜபமாகவும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதமாகவும் ஏறெடுக்கப்படுகிறதான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். இந்த அன்னாளை குறித்து உங்களுக்கு தெரியும், சாமுவேல் பிறப்பதற்கு முன்பாக அவள் தனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அழுகிறவர்களாய் காணப்படா. தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூட அவர் நினைக்கிறார். தன்னுடைய புருஷனிடத்துல போயிட்டு அவன் என்ன பண்றா? அழுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். பின்பு தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் போய் அவள் மன கிளேசம் உள்ளவளாய் தன்னுடைய இருதயத்தை கொட்டுகிறதெல்லாம் பார்ப்பீர்கள். அப்ப அப்படிப்பட்டவள் தான் தனக்கு உலகத்தில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டதை போல ஃபீல் பண்றதான அந்த அண்ணா இப்போ பேசுகிறாள். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவா? இந்த வசனத்திலிருந்து தான் இது அன்னால் பேசுகிறது என்பது முக்கியமான காரியம். கர்த்தருடைய செய்கைகள் யதார்த்தம் அல்லவா அப்படின்னு சொல்லி யார் பேசுறா? இந்த அன்னால் பேசுறா. அதாவது தான் சிறுமைப்படுத்தப்பட்டத, மன கிளேசம் உள்ளத, தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாய் நினைக்கிறவள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆண்டவரால் தொடப்பட்ட பொழுது, அவள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் அவளுக்கு கடந்து வந்த பொழுது பாத்தீங்கன்னா அவள் இப்ப பேசுகிற வார்த்தை அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவா, அப்படி என்னை வைத்திருந்தது கூட யதார்த்தம் அல்லவா என்று சொல்றார். ரொம்ப ஆச்சரியமான காரியம் அல்லவா அது? நாம் எப்பொழுதும் உணர வேண்டும், அவர் நியாயமாய் தான் சகலத்தையும் செய்கிறவர். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு, ஆனால் முடிவு அது ஆசீர்வாதமாய் காணப்படும், அது நிறைவாய் காணப்படும் என்று சொல்லி நான் நம்ப வேண்டும். இந்த நாட்களில் அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவா? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்திற்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இறார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அதாவது பூரணமாய் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி அர்த்தம். அநேகம் பிள்ளைகள் பெற்றவளோ பலட்சயப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு, நான் இதெல்லாம் வாசித்து உங்களுக்கு மெசேஜ் எடுக்கல, இதை பார்த்து கொண்டு வாங்க. கர்த்தர் எப்படி பெருமை உள்ளவனை அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்துகிற தேவன் அல்லது மனிதனுடைய பெருமையை ஒளிய செய்கிறவர் என்று சொல்வதற்காக இந்த பகுதியை நான் எடுத்தேன். அது பிரித்து பிரசங்கம் பண்ணுறதுனா அது மிகவும் ஆழமான காரியம், நிறைய காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கும்னு. அது நம்முடைய சப்ஜெக்ட் கிடையாது, அவருடைய செயல்களை ஆராய்ந்து பார்க்கிறது. அப்போ அன்னாள் அவருடைய செயல்களை ஆராய்ந்து பார்த்து அவைகள் யதார்த்தமானவைகள் என்று சொல்லி அவள் சொல்லுகிறத நீங்க பாக்குறீங்க இல்லையா? சரி, அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வது இல்லை என்று சொல்லுகிறார். தொடர்ந்து
அடுத்த வார்த்தை கூட இன்னும் அற்புதமாய் காண, கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தன் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். சரி, இவைகள் ஆராயப்பட வேண்டியதனுடைய அவசியம், அதாவது அவருடைய செய்கைகளும் ஆராய்ந்துபட வேண்டியவைகளுடைய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா, முக்கியமான காரியங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை புரிந்து கொள்ள, ஆண்டவரை அறிந்து கொள்ள, இது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது.